இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலகின் மிகவும் தொன்மையான தொழிலை பற்றி தாங்க. இதை ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும். விபச்சாரம், ஆமாங்க, ப்ராஸ்டிடியூஷன் இஸ் த வேர்ல்டு ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன். இந்தியாவில் இன்னும் லீகலாக நடந்துட்டுருக்குங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெள்ளக்கார ஆரம்பித்து வச்சுட்டு இன்றைய வரைக்கும் இந்தியாவால் அரசாங்கப்பூர்வமாகவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக நடந்துகிட்ருக்கு. பெண்களை தெய்வமாக வணங்குற இதே மண்ணில் தான் பெண்களை ஒரு விளைபொருளாகவும் பார்க்குறாங்கங்க. இந்த ஒரு வரலாற்று கொடுமையை பற்றி தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்ணியத்தை மதிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பெண்மையை மதிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஸ்டிடியூஷன், அதாவது விபச்சாரம், இது இந்தியாவுக்குள்ள அரசாங்கப்பூர்வமாக வந்தது எப்போன்னா இன்றைக்கி நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சது இந்தியர்கள் கிடையாதுங்க. பல நாடுகளோட படையெடுப்புகள் இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல வெளிநாட்டு மன்னர்களும் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸியருக்கும் பிரிட்டிஷ் தரப்பினருக்கும் இடையில் ஒரு திருமணம் நடக்குதுங்க. அந்த திருமணத்துக்கு பரிசாக போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பே, அதாவது இப்போ மும்பை, இந்த இடத்த பரிசாக கொடுக்குறாங்க. இந்த நிலைமையில் கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிஸுக்கு அவங்களோட ஹெட்குவார்டர்ஸ் அமைக்க ஒரு பெரிய இடம் தேவைப்படுது. அதுக்காக முடிவு எடுத்து உருவாக்கப்பட்டது தாங்க பாம்பே. என்னடா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி பாம்பே இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இல்லைங்க. 7 குட்டி குட்டி தீவுகளாக தான் இருந்துச்சு. அந்த 7 குட்டி குட்டி தீவுகளையும் ஒன்றா சேர்க்குற ஒரு பெரிய பணி அன்னைக்கு நடந்துச்சுங்க. அதுக்கு நிறைய மக்கள் வேலைக்கு தேவைப்பட்டாங்க. இந்த ஒரு நிலைமையில இப்போ தெலுங்கானா இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஆந்திரா, அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு மன்னரை வீழ்த்தி இன்னொரு மன்னர் கைப்பற்றுறார். அவர் கைப்பற்றதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட மக்களை எல்லாத்தையும் ரொம்ப துன்புறுத்தி கொடூரமான ஆட்சி செய்யறார். அங்கிருந்து பல மக்கள் தப்பிச்சு பல இடத்துக்கு குடிபெயர்ந்தாங்க. அதுல முக்கியமா காமதீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழு மக்கள், அந்த மக்கள் எல்லாருமே அந்த கட்டுமான பணிக்கு, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி மும்பையை சீரமைக்கிறதுக்காக செய்யற கட்டுமான பணியில போய் வேலை செய்ய துவங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான குடியிருப்புகளை எல்லாத்தையுமே விவசாய நிலங்களில் அமைச்சுக்க சொல்கிறாங்க. ஏன்னா விவசாயம் நடந்தால் அவங்களால அந்த கட்டுமான தொழிலை பண்ண முடியாதுன்றதுனால விவசாய நிலங்களில் அவங்களை குடியமர்த்துறாங்க. இந்த ஒரு நிலைமையில் என்ன நடக்குதுன்னா கொஞ்ச நாளில் அந்த கட்டுமான பணியும் முடியுதுங்க. இந்த மக்களை ஒரு கவனிப்பற்றவர்களாக்குறாங்க. இந்த மக்களை யாருமே கவனிக்க மாத்துட்டாங்க. அங்கேருந்து வேற எங்கேயும் குடிபெயரவும் முடியாமல் வேற எந்த தொழிலும் செய்யறதுக்கு வேலை இல்லாமல் விவசாய நிலங்களும் இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கு வேற வழியே இல்லாமல் அங்கே இருக்க பெண்கள் இந்த பாலியல் தொழிலில் முதல் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணுன்றதுக்காகவும் தன்னோட பசியை போக்கிக்கணுன்றதுக்காகவும் இந்த தொழிலில் ஈடுபட தொடங்குறாங்க. பிறகு அந்த இடத்துக்கு காமத்திபுரான்னு ஒரு பேரும் வருதுங்க. அது இன்னைய வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இப்போது சிலர் லால் பசார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அந்த காமத்திபுராவை. இன்னமும் காமத்திபுராவில் பாலியல் தொழில் அரசாங்கப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக நடந்துகிட்ருக்கு. இன்னொரு கேவலமான உண்மையை சொன்னோன்னா ஆசிய கண்டத்திலே இந்தியா தாங்க பாலியல் தொழிலில் முதலிடத்தில் இருக்குது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மும்பை, கொல்கட்டா, பெங்களூர், சென்னை வரைக்கும் இது பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காமத்திபுராவில் அன்னைக்கு வாழறதுக்கு வழி இல்லாமல் வாழறதுக்கு வேறு வழியே தெரியாமல் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட குழந்தை குட்டிகளுக்காகவும் வேறு வழியே இல்லாமல் செஞ்ச இந்த தொழிலில் இன்னைக்கு காமத்திபுரா அந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த காமதீஸ் மட்டும் கிடையாதுங்க, சைனீஸ் பெண்கள், தாய்லாந்து பெண்கள், நேபாள பெண்கள், ஏன் நம்ம மதுரை பெண்கள், கோயம்புத்தூர் பெண்கள், சென்னை பெண்கள் வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு சென்செக்ஸ் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 85% பேர் இந்த தொழிலில் விருப்பம் இல்லாமல் வேற வழியற்று இந்த தொழிலில் ஈடுபடுறதாகவும், மீதி 15% பேரும் விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த தொழில் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவங்க பூர்வ தொழிலாகவே ஆகிப்போச்சு, சமுதாயத்தில் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இடம் முழுசாகவே அது ஆனதுனால இந்த தொழிலில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. இந்த தொழிலில் விவசாய கடன் வாங்கி கடன் அடிக்க முடியாமல் தன்னோட பெண்களை எடுத்துகிட்டு வந்து விற்றவங்களும், கணவர்களால் கைவிடப்பட்ட எவ்வளோ பெண்களும், காதலனால் கூட்டு வந்து ஏமாற்றப்பட்டு விற்கப்பட்ட பெண்களும், சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்கும் அங்கே பாலியல் தொழில் ஈடுபட்டுட்டு தாங்க இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கொடுமையான விஷயத்தை கேளுங்க. இப்போது கொரோனா லாக்டவுனில் அங்கே சோஷியல் ஆக்டிவிஸ்ட் டீம் போயிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயில் ரொம்ப கொடுமையான விஷயங்கள் இது. 18 வயசுக்கு கீழே இருக்க பெண் அவங்க, அவங்க பேரை சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆன்லைன் கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டணுன்றதுனால ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுறதாகவும், அதில் வர காசை வச்சு தான் அவங்க அந்த படிப்பை படிக்கிறாங்க அப்படின்றதையும் ரொம்ப சோகமாக சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாமல் இந்தியாவில் மட்டும்னு சொல்கிறத விட ஆசிய கண்டத்திலே இந்தியாவில் மட்டும்தாங்க கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்க இருக்காங்க. அன்னைக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு குழு மக்கள் மட்டுமே அனுபவிச்ச அந்த ஒரு துயரத்தை பிறந்த அரசாங்கம் கவனிக்காமல் விட்டு அது கொஞ்சம் அதிகமாச்சு.
ஆனால் இப்போ இருக்க அரசாங்கம் வரைக்குமே அதை கவனிக்காமல் விட்டதுனால தாங்க இந்த 600,000. இவங்களுக்குன்னு பல மறுவாழ்வு மையங்கள்லாம் இருக்குது, ஆனால் அது சரியான முறையில் இயங்குதான்னு கேட்டால் கிடையாதுங்க. இதை எதுக்காக அரசாங்கம் கண்டும் காணாமல் இந்த ஒரு அரசாட்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. இப்போவும் சொல்கிறேன், பெண்களை தெய்வமாக வணங்குற நாடு நம் நாடு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு தேவைப்படுற பிரதான பொருளான நீர், அதை அள்ளி கொடுக்குற நதிகளோட பெயர் உட்பட எல்லாமே பெண்கள் பெயர் தான் இருக்கு. அப்படி இருக்கிற இதே மண்ணில் பெண்களை ஒரு விலை பொருளாகவும் ஒரு பாலியல் பொருளாகவும் எப்படி நடத்த முடியுதுன்னு தெரியலங்க. வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், உலகின் மிக தொன்மையான தொழில்னு சொல்லிட்டு விபச்சாரத்தை சொன்னேன். ஆமாங்க, இது மனிதர்கள் குரங்குகள் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த கற்கால மனிதர்கள் அவங்க காலத்தில் நடந்ததுதாங்க. அது அப்போ ஆண்களும் பெண்களும் ஒரு குகைக்குள்ள வாழற அந்த காலத்துல ஆண்கள் வேட்டைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உணவை பிரிச்சு சாப்பிடணும், பகிர்ந்து சாப்பிடணும், குடும்பமா சாப்பிடணும்ன்ற ஒரு சமுதாயம் எல்லாம் கிடையாது, அந்த நாகரிகம் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த உணவு தேவைக்காக இந்த பெண் ஆண் கிட்ட போயிட்டு என் உடம்பை நீ எடுத்துக்கோ, அதுக்கு பதிலுக்கு அந்த உணவு எனக்கு கொடு அப்படின்னு ஆரம்பிச்சது தாங்க இது இந்த பாலியல் தொழில். ஆனா அன்னைக்கு கற்காலமா இருந்தாலும் அன்னைக்கு வேட்டையாட தெரியாம இருந்தாலும் இல்ல பல காரணங்கள் இருந்தாலும் அதை ஏத்துக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு நாகரிகம் அடைஞ்ச ஒரு உயர்ந்த சமுதாயம் வந்ததுக்கு அப்புறமும், இத்தனை அறிவு படைத்த சமுதாயம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த தொழில் அரசாங்கப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க. இது நம்ம வரலாற்றுக்கான ஒரு கருப்பு புள்ளி. இதுபோல் பேசப்படாத விஷயங்களை பேசுறது தாங்க நம்ம தமிழ் யூடியூபிசம். இதுபோல் கொடுமையான நடத்தையை கொண்ட நம்ம அரசாங்கத்தை பற்றின உங்களுடைய மேலான கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களை போல உள்ள சமூக ஆர்வலர்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் காண தவறான வரலாற்றுகளோடு வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.